ஓம் நம சிவாய. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். இன்னும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும், கடன் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தடை பிரச்சனை, பில்லி சூரியம் ஏவல் போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்துல டோல்கேட். அந்த டோல்கேட் பக்கத்துல சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம், அங்கத்தான் நான் இருக்கிறேன். எப்ப வேணா என்னை வந்து நீங்க பாக்கலாம். வர மருந்து போன் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டு நீங்க என்ன பாத்துட்டு போலாம். பரிகாரம் பண்ணிக்கிற மாதிரிதான் நேர்ல வரலாம். இந்த வீடியோ முதல் முதல் நீங்க பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருக்கேன். ஏன்னா அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நான் சொல்ற பரிகாரம் நிறைய பேர் செஞ்சு எல்லாத்துக்குமே நல்லது நடந்து வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சில பேர் பரிகாரங்கள் பழிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிசாபிலிட்டி பொறுத்து மாறுபடும். ஒரு முறைக்கு மூணு முறை செய்யுங்க, கண்டிப்பா அந்த பரிகாரம் உங்களுக்கு பழிச்சிடும். நிறைய பேர் போன் பண்ணி பாத்தீங்களா, சாமி இந்த பரிகாரம் பழிக்குமான்னு போன் பண்ணி நிறைய பேர் கேட்கறாங்க. அப்படி கேட்காதீங்க. ஏன்னா நீங்க அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே சந்தேகப்பட்டுட்டு கேட்கற மாதிரி இருக்குது. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அந்த பரிகாரம் கண்டிப்பா சொல்லணும், உங்களுக்கு பழிக்காது. நான் சொல்ற பரிகாரம் எல்லாமே பாத்தீங்களா அந்த ராஜ லிங்கேஸ்வரர் சிவன் அவர்கிட்ட வாக்கு கேட்டுட்டு தான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல ராஜ லிங்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் ஆலயம் உருவாக போகுது. ஏற்கனவே அந்த ராஜ லிங்கேஸ்வரர் ஒரு இடத்துல இருந்து நிறைய மகிமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்குமே நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்கிட்ட வந்து நிறைய பேர் பரிகாரம் பண்ணிட்டு போறாங்க, எல்லாத்துக்குமே நல்லது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த ராஜ லிங்கேஸ்வரர் சிவன் ஆலயம் உருவாகிறதுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு தட்சணையாகவோ இல்ல பொருள் உதவியோ கொஞ்சம் உதவிகள் செய்யுங்க. ஏன்னா இப்பதான் நிலம் வாங்க போறேன், நிலம் கொஞ்சம் ரேட் அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே இந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் இடம் வாங்குறதுக்கு கொஞ்சம் உதவிகள் செய்யுங்க. இடம் வாங்கிட்டோமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கோயில் திருப்பணிகள் உருவாக ஆரம்பிச்சிடும், நிறைய பேர் உதவிகள் செய்ய வந்துருவாங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயம் இடம் வாங்குறதுக்கு கொஞ்சம் உதவிகள் செய்யுங்க. தட்சணையா ஏதாவது இருந்தா நீங்க கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற தட்சணையை நான் எடுத்து செலவு பண்ணா, ஏன்னா சிவன் சொத்து கொலநாசம் அது வந்து ஒரு ரூபாய் தொடப்படாது. அந்த அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த அக்கௌண்ட்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது தட்சணை அந்த ராஜலிங்கேஸ்வரருக்கு சிவனாலயத்துக்கு போட்டு விடுங்க. ஏன்னா நீங்க ஒரு முறை உதவி செஞ்சீங்களா கண்டிப்பா சொல்றேன், அது நூறு மடங்கை உங்களுக்கே திருப்பி செய்வாரு அந்த ராஜலிங்கேஸ்வரர். ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவர், ரொம்ப மகிமை வாய்ந்தவர். அவர் நீங்க ஒரு முறை கும்பிட்டு சில காரியங்கள் செஞ்சு பாருங்க, அந்த காரியம் உடனடியாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு நல்லது நடந்து வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமா சொல்ல போறேன். வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கணும், குடும்பத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை எல்லாருமே வாழ்ந்து. ஏன்னா நம்ம போராடிக்கு ஒண்ணுமே தூக்கிட்டு போக போறது இல்லை. இருக்கிற இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது நாளைக்கு இன்னொருத்தர் வந்து அதை அனுபவிக்க போறாரு. பொருளா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்மளால தூக்கிட்டு போக முடியாது. அதை நம்ம அடுத்தவங்களுக்கு விட்டுட்டு தான் போக போறோம். வாழ்க்கையில நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ற பரிகாரம் எல்லாமே ஒவ்வொன்னா நீங்க செஞ்சுக்கிட்டு வாங்க. வாழ்க்கையில நான் சொல்ற பரிகாரம் முழு நம்பிக்கையோட செஞ்சீங்களா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு குடும்பத்துல பாத்தீங்களா சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு பணம் சம்பாதிச்சா நிக்கவே நிக்காது, வர்றதுதான் தெரியும் போறது தெரியாது. சாமி நான் பாத்தீங்களா மாசம் 50,000 சம்பாதிக்கிறேன், ஆனா சம்பாதிக்கிறதுதான் தெரியுது, வீட்டுக்கு வந்த காசு எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, வீண் விரயமா போகுது, வீட்டுல காசு தங்க மாட்டேங்குது. எங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்களா நிம்மதியே இல்ல, கணவன் மனைவி பிரச்சனை இருந்துட்டு இருக்குது, சண்டை இருந்தது, ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டே தான் இருக்குது, ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை வந்துகிட்டே தான் இருக்குது. வாழ்க்கையில இது மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எளிமையான பரிகாரமா சொல்றேன். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செஞ்சுக்கிட்டு டெய்லி நீங்க வழிபட்டு வந்தீங்களா கண்டிப்பா உங்களுடைய காரியம் கூடிய சீக்கிரத்துல நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நிறைவேற ஆரம்பிச்சிடும். இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய செலவெல்லாம் ஒண்ணு இல்லை, செலவில்லாத பரிகாரமா தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கு சோத்து கத்தாழை பத்தி சொல்ல போறேன். இந்த சோத்து கத்தாழை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது ரொம்ப பெரிய மருத்துவ குணங்கள் கொண்ட சோத்து கத்தாழையா இருக்கும். இதை நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கிற சில தொந்தரவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், அல்சர் குறைய ஆரம்பிக்கும், ஹீட்டு தனிய ஆரம்பிக்கும். இதை தலையில வச்சு பூசி இது பண்ணிட்டு வந்தா முடி கொட்ட பண்ணிருந்தோம், அதே மாதிரி முகத்துல தடவிட்டு வந்தோமா இது பாத்தீங்களா நல்ல முகம் பளபளப்பு கொடுக்கும். இந்த சோத்து கத்தாழை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வரலாம். இன்னைக்கு நான் அதை பத்தி சொல்ல வரல, சில தாந்திரிகத்துல இது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சோத்துக்கத்தாலை மட்டும் ஒன்று எடுத்துங்க, ஒரு ரூபாய் காசு இருந்தால் ஒன்று போதும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோத்துக்கத்தாலை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நல்லா மனசார கும்பிட்டுட்டு அந்த சோத்துக்கத்தாலை வேரோட பிடிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டில் எடுத்து வந்து நிறைய பேர் வீட்டில் பாருங்கள் சோத்துக்கத்தாலை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது சம்மந்தப்பட்டு தான் இதுவும் சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த சோத்துக்கத்தாலை எடுத்து வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு மஞ்சள் தண்ணியில் சுத்தமாக கழுவிடணும். கழுவி முடிச்சதுக்கப்புறம் அந்த சோத்துக்கத்தாலையில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ, நீங்கள் ஒரு பீஸ் அதில் நீட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் சென்டரில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை நீங்கள் ஒரு பேனாவில் எழுதினாலும் சரி, இல்லை ஊசி எடுத்து கீறி விட்டாலும் சரி, ஊசி எடுத்து கீறி விடாதான் நீங்கள் பேனாவிலே எழுதிங்க. உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே என்னென்ன இருக்குது, உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் போகணும்னு சொல்லி எல்லாமே நீங்கள் எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல லைட்டாக பிளேடில் இல்லை கத்தியில் கீறி விட்டுட்டு ஒரு ரூபாய் காசை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை பேர 1008 வாட்டி காலங்காத்தாலும் சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை எப்போ சொன்னாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. அந்த ஒரு ரூபாய் காசை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு மனசார உங்களுடைய குலதெய்வத்தை பேரை 1008 வாட்டி கண்ணை மூடி நீங்கள் சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த காசை எடுத்து அந்த கட்டாளியில் கீறி இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அப்படியே சொல்லணும்னா அந்த சோத்துக்குள்ளே அந்த ஜெல்லுக்குள்ளே பூந்துக்கும். பூந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்து நீங்கள் அந்த எழுதிருக்கிறீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் எழுதிருந்தாலும் பரவாயில்ல, அந்த எழுதுனதை ஃபுல்லாக மஞ்சள் துணியால் சுற்றணும். சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கலர் நூல் எடுத்து அந்த சோத்துக்கத்தாலை மேலே அந்த மஞ்சள் துணி மேலே அப்படி சுற்றிக்கிட்டு வரணும். நீங்கள் எழுதுன எந்த இடத்துல எழுதிருக்கீங்களோ, எந்த இடத்துல அந்த மஞ்சள் துணி சுற்றிருக்கீங்களோ அது மேலே மட்டும் சுத்தினா போதும். சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்களா, நீங்கள் சந்தனம் எடுத்து அது மேலே ஒரு மஞ்சள் துணி சுற்றிருக்கிறீங்க, நூல் சுற்றிருக்கிறீங்களா, அது மேலே ஒரு சந்தனத்தை வச்சுட்டு அது மேலே லைட்டாக குங்குமத்தை வச்சுட்டு மனசார நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி கட்டி தொங்க விடுங்க. டெய்லியும் நீங்கள் ஒரு காரியத்துக்கு இப்போ வெளியில் போகிறீங்க, படிக்க போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னு போது அந்த சோத்துக்கத்தாலையை நின்று நீங்கள் ஒரு வாட்டி கும்பிட்டுட்டு நீங்கள் போனீங்களா, நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு கை கூடி வர ஆரம்பிச்சிடும், தொட்டதை எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிடும், வீட்டில் இருக்கிற பில்லி சுமைய ஏவல் எல்லாமே செதறி ஓட ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு துர்தேவதைகள் வீட்டுக்குள்ளே வராங்கன்னா வராத தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு யாரால எந்த செய்வினையும் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சோத்துக்கத்தால உங்களுக்கு நிலைநிறுத்தி உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அதெல்லாமே தெய்வ பக்தி நிறைந்ததா இருக்கும். நீங்க அந்த எழுதுற வேண்டுதல் அதுல வைக்கிற ஒரு ரூபாய் காயின் மஞ்சள் துணி மஞ்சள் நூல் சந்தன குங்குமம் இதெல்லாமே சேர்ந்து உங்களுடைய லெவலையே மாத்திரும். வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்தை வேண்டி நீங்க அதை டெய்லியும் கும்பிட்டு வரீங்களோ அது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தியாக மாறி உங்களுடைய குடும்பத்தையே நினச்சி நின்று எல்லா சந்தோஷமும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லா பில்லி சூரியத்தையும் விரட்டி ஓட ஆரம்பிச்சிடும். உங்களை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நல்ல ஒரு சக்தியை உங்களை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும் அந்த சோத்துக்கத்தால. ஏன்னா அதுக்கு அப்படி ஒரு ஆக்ரோஷமான சக்தி இருக்குது, பில்லி சூரியத்தை தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு அதிகமாக இருக்குது. வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் எல்லா விஷயங்களும் ஒளிமறைவு இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. அதே மாதிரி அந்த ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்துக்கு ஏதாவது சின்னதாக உங்களால் முடிஞ்ச ஒரு பிரச்சனையை பங்கெடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே உதவிகள் செஞ்சால் தான் நிலம் வாங்க முடியும், அந்த ஆலயத்தை உருவாக்க முடியும். ஏற்கனவே ராஜலிங்கேஸ்வரர் இருக்கிறாரு, அவருக்காக ஆலயம் விரிவாக்கம் பண்ணுறதுக்காக தான் நிலம் பார்த்துட்டு இருக்கிறேன். நிலம் ரேட் அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்கறது அப்படியே விட்டுறாதீங்க, உங்களால் முடிஞ்சது எல்லாமே அந்த ராஜலிங்கேஸ்வரர் கொஞ்சம் உதவிகளாக செய்யுங்க. பண உதவியாக இருந்தாலும் பரவாயில்ல, பொருள் உதவியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் டெய்லியும் அந்த சோத்துக்கத்தாலையை தொட்டு கும்பிட்டுட்டு போனாலும் சரி, இல்லை அது ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு போனாலும் சரி, நீங்கள் அந்த போகிற காரியம் உங்களுக்கு உடனடியாக வெற்றிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிச்சிடும். தன வசியங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கூர வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, வில்ல வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, மெத்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய சக்திகள் நிறைய பணங்கள் பொருள்கள் எல்லாமே சேர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய குடும்பம் சந்தோஷமா நிலைச்சு நிக்க ஆரம்பிச்சிடும். இதை வச்சு சில வேற விஷயத்தை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் கண்டினியூவா பாருங்க. பார்ட் டூ இப்ப இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆகும், அந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இது பாத்தீங்களா, சூனியம் அப்படின்னு சொல்ல வரல, சில வசியம் அப்படின்னு சொல்ல வர. நீங்க அது மாதிரி செஞ்சீங்களா அது வேற மாதிரி நடக்கும். அடுத்த வீடியோவில் நீங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் அருள் குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.